வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம்ல எல்லாமே முளைச்சு போயிடுச்சு. இதை இப்போ நான் தூக்கி போட போகிறது கிடையாது, இதை இப்போ நான் நட்டு வைக்க போகிறேன். நட்டு வச்சுட்டு நான் முளைச்சோன்னே உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் யூஸ் பண்ண மல்டி பர்பஸ் காம்போஸ்ட் தான். அதில் நான் வந்து குதிரை சாணத்தை தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே குதிரை சாணம். நான் முடிஞ்ச அளவு குதிரை சாணம் தான் பயன்படுத்துவேன். உங்களுக்கே தெரியும், எனக்கு ஆர்கானிக் கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் குதிரை சாணம், அப்படி இல்லைன்னா இங்கே ஆர்கானிக் காம்போஸ்ட் விற்கும், அது அந்த மாதிரியே நான் பயன்படுத்துறது. இப்போ முடிஞ்ச அளவு பயன்படுத்துறது, அப்படியே முடியலன்னா தான் வேறு ஏதாவது மல்டி பர்பஸ் காம்போஸ்ட்க்கோ இங்கே லோக்கலில் உள்ளதுக்கோ போய்க்கிறது. இருக்கீங்களா, இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. இதை நம்ம போட்டோன்னா அந்த அளவுக்கு வளராது. இந்த இருக்கு பாருங்க, இந்த அப்படியே களிமண் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம எடுக்கணும். இதை எவ்வளோ மண்புழு, இவ்வளோ புழுவை பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளாக இப்போ எல்லாத்தையும் நம்ம நட்டு வைக்க போகிறோம். ரொம்ப டீப்பாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு. சில டைமில் கடைக்கு போனேன்னா அந்த வெங்காயம் முளைச்சதுனால அதை விலை ரொம்ப கம்மியாக போட்டிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இன்டோர்லேயோ அப்படி இல்லைன்னா அவுடோரில் ஸ்பேஸ் கிடைக்கும் பொழுது அப்படியே குடி குடியாக நம்ம நட்டு வச்சிட்டோம்னாவே போதும், நமக்கு எப்பயாவது தேவைக்கு அது கண்டிப்பாக பயன்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வெங்காயம் சில சமயம் வீட்டில் உள்ள நல்ல வெங்காயமே அடியில் அழுவி போயிருக்கும், அதையும் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி மண்ணில் வச்சோன்னா அது நல்லா ஸ்ப்ரவுட் நல்லா முளைச்சி நல்லா சூப்பராக அடியில் ஒரு வெங்காயமாகவே வளரும். இப்போ நட்டு வச்சிட்டோம். ஒரு 1 or 2 weeks்க்கு அப்புறம் இது எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம இப்போ வெங்காயத்தால் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு நம்ம தோட்டத்து வழியாக தான் போய் இப்போ நம்ம பறிக்க போகிறோம். கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்துடலாம். அதை வச்சு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைஸ் தான் மேக் பண்ண போகிறேன். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து நம்ம தோட்டத்திலேயே இந்த மாதிரி வெங்காயத்தால் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இது இப்படியே கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சோன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வெங்காயமாகவே மாறும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுட்டு போயிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இந்த தாளை காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்களாலும் உங்களுக்கு நூடுல்ஸ் செய்யும்போது மற்றபடி இந்த சைனீஸ் ரெசிபி செய்யும் போதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு பயன்படும், அதோட தாள் வந்து காய வச்சு நமக்கு. அதனால் உங்களுக்கு இந்த வெங்காயம் முளைச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு மண்ணிலையோ இல்லை காம்போஸ்ட்லேயோ போட்டு வச்சிங்கனாவே போதும். அப்புறம் நம்ம தோட்டத்தில் நிறைய இன்னும் புது புது பூவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மஞ்சள் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுப்பினில் தான் கொஞ்சம் நிறைய விதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் இங்கே தெரிகிறதே நீல ரோஸ் பூத்து முடிச்சிருச்சு, இதையும் கொஞ்சம் ப்ரூன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் நாஸ்டாலஜா ஒன்று பூத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிங்க் ரோஸ் பூத்துருக்கு. இப்போ என்னோடய ரோஜா தோட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா ரோஜாவிலையும் அட்லீஸ்ட் ஒரு பூவாவது இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தால் நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் பொடிசாக கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். இதை வெங்காயத்தால் அப்படியே சாலட்ல பச்சையாகவே சாப்பிட்டிங்கனாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனியன் ரைத்தா அதெல்லாம் பண்ணும்போது இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். நான் கீ போட்டுக்கிறேன், கொஞ்சமாக தான் கீ போட்டுக்கிறேன். கீ வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயிலே குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீ போட்டுட்டு இப்போ இதில் நான் என்னென்ன போட போகிறேன்னா, கொஞ்சம் ஆயிலும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், குக்கிங் ஆயில் தான். 2 பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சாகி ஜீரா எடுத்திருக்கேன் நான்.
சாகிஜிராவும் இந்த ரைஸுக்கும் அப்படி ஒரு மணமாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் தான் நமக்கு இன்னும் சாப்பிடணுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தானி ரெசிப்பிலெல்லாம் சாகிஜிரா இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு சின்ன ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன், அதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போடணுன்னே அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த வெங்காயத்தால் தான் இதோட ஹீரோவே, அதுவே அந்த ஃப்ளேவரை நமக்கு தேவையான அந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டு கொண்டுட்டு வர ஃப்ளேவரை அது கொடுக்கும் நமக்கு. இதே மாதிரி நம்ம என்ன ரெசிபி பண்ணாலும் அந்த பர்டிகுலராக ஒரு பொருளை வச்சு பண்ணும்பொழுது அதோட ஒரிஜினல் ஃப்ளேவரை நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டேன் நான், இதை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதான் சொல்கிறேனே, நீங்கள் வதக்காமலும் பண்ணலாம். நீங்கள் வதக்கும் பொழுது இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 2 கப்பு நான் பாயில்டு வாட்டர் ஊற்ற போகிறேன். ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அதுதான் போட போகிறேன். கரெக்டாக 2 கப்புக்கு 2 கப்பு. இதே கோல்டு வாட்டராக தான் 4 கப்பு ஊற்றுவாங்க. இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு பாசி பயிரில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். எனக்கு பருப்பு கொண்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கீரை, நல்லா கீரையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரைஸ் கூட நான்வெஜ் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இது கூட என்ன காம்பினேஷனாக, பருப்பு கூட்டு அதுக்கப்புறம் பன்னீர் செய்ய போகிறேன். இப்போ இந்த கீரை போட்டாச்சு. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த 1 இயர் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பண்ணி நெய் போட்டு இந்த பருப்பு கீரை கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லா ரைஸ் மலர்ந்துருச்சு. இதில் நான் நார்மலாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன். தாளித்து இப்போ பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் நமக்கு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் பன்னீர் தான் ரெடி பண்ண போகிறேன். பன்னீருக்கு நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதுலேயே இன்னும் ரெண்டு ஆனியன், 1 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். அப்புறம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த பன்னீரை போட்டுட்டு அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பட்டரில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட் இன்றைக்கி எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். இதை நல்லா வதக்கிட்டு அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப கருகி இருக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து கரம் மசாலா, அது வந்து காஷ்மீரி தூள், அப்புறம் நம்ம சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் இந்த மசாலா தான் நம்ம பன்னீருக்கு பயன்படுத்த போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே போட்டு அந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடுறோம். அப்புறம் அதுலேயே நம்ம வச்சுருக்கிற தூள், எல்லா தூளையும் போட போகிறோம். தூள்லாம் உங்கள் தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் நாங்கள் காரம் ரொம்ப கம்மி. அப்புறம் இது வந்து சில்லி. இந்த சில்லி பார்க்க க்ரீனாக பெருசாக இருக்கும், ஆனால் உரப்பே இருக்காது. அதனால் நம்ம 2 கூட அரைஞ்சி போட்டுக்கலாம். சில சில்லியில் சின்ன குட்டி மிளகாவாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். இதை நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவியோட அமௌண்ட் கூட இருக்கும். அப்புறம் இதில் கொஞ்சம் டொமேட்டோ பியூரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை நல்லா கொதித்து வரணும். அந்த பச்சை வாடை இதை நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். அந்த நம்ம பச்சை வாடை இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலா சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் தான் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். இப்போது நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீரையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி போட்டுக்கிறேன், தேவையான அளவு கொஞ்சமாக. ஏன்னா ரொம்ப தண்ணியாக போட்டோன்னா அந்த கிரேவி நல்லா இருக்காது. அது கூட ஃப்ரோசன் பீஸ் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நம்ம பச்சைப்பட்டாணி இருந்தால் அதை போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
இதை நல்லா நம்ம இப்போ கொதிக்க விடணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிச்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூட இருக்கும். அப்புறம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இப்போ க்ரீம் போடுறேன். இது வந்து சிங்கிள் க்ரீம், கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே போட்டோம்னாலே போதும். நீங்கள் தேங்காய் பால் இல்லை முந்திரி பருப்பு எதுனாலுமே அரைச்சி போட்டுக்கலாம், எது போட்டாலுமே டேஸ்ட்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். இப்போ கொதிச்சு வந்தாச்சு, எஸ் ரெடி. இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். நான் எப்போவுமே கடைசியாக உப்பு சேர்ப்பேன், ஏன்னா அப்போ கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம். அதனால தான் நம்ம சமைச்சதை இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். பின்னாடி பார்த்தீங்களா, வெறும் பூக்கள் தான். இதோட வாசனை, இந்த என்வாயன்மெண்ட்டு, அதாவது இந்த சூழ்நிலையே இவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல. அதனால் நான் போயிட்டு உள்ளேந்து போய் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சமைச்சு நம்ம வாழை இலையில் சாப்பிட்லன்னா எப்படி? அதுவும் இந்த டைமில் என்ஜாய் பண்ணால் தான். அந்த சம்மரில் மட்டும்தான் நம்ம வீட்டு வாழை மரம் இந்த மாதிரி நல்லா பிரகாசமாக சூப்பராக பச்சை பச்சேர்னு இருக்கும். வேலைக்கு வேறு டைம் ஆச்சு, வெள்ளை கலர் வேறு போட்டிருக்கேன், பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா அந்த வாழைக்கரை பட்டுச்சுன்னா ட்ரெஸ் எனக்கு போகவே போகாதுல்ல, சின்னது போதும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பாடு போட்டுட்டு வந்தாச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பன்னீர், கீரை பருப்பு, ரைஸு. ரைஸு ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேலைக்கு போகும்போது நான் பொதுவாக இந்த அளவுக்கு ஹெவியாக நான் சாப்பிட்டு போகிறது கிடையாது. நான் சமைச்சு வச்சுருவேன், வந்துட்டு நான் ஈவினிங் இல்லைன்னா நைட்டு சில சமயம் ஸ்கூலில் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஸ்கூலில் என்ன நிறைய சாப்பாடெல்லாம் அப்படி பெரிய பெரிய போர்ஷன்லாம் கிடைக்காது, குட்டி குட்டி போர்ஷனாக நமக்கு இந்த சூப்பு அந்த மாதிரி கிடைக்கும். அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஈவினிங் வந்து நான் பெருசாக ஒன்று சாப்பிட மாட்டேன். சில சமயம் அந்த சாப்பாட்டை சமைச்சதை அடுத்த நாள் வந்து சாப்பிடுவேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஹெவியாக சாப்பிட்டுட்டு போகிறேன். வேலை இடத்துல போய் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரில. டேஸ்ட் பார்த்துருமா, எச்சு ஊறுது, உண்மையிலே எச்சு ஊறுது. பார்க்கலாம், ஆறிடுச்சு கொஞ்சம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு அந்த கீரை அந்த காம்பினேஷன் எப்போவுமே பிடிக்கும். அதனால்தான் எங்கள் வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா பாதி நாள் கீரை நிறைய இருக்கும். பன்னீர் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து பன்னீர் தான். அது நான் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல சரியான இன்றைக்கி சூரியன், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். காலமுறை வந்தோன்னா இந்த குட்டி குட்டி ஈவினிங் வர பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக அந்த மாடப்புறா மணிப்புறா அது மாதிரி இருக்கும், மாடப்புறா மாதிரி இருக்கும். அப்புறம் காலக்காலாலே வரணும் தோட்டத்துக்கு. அப்போ இந்த ராபின் இல்லைங்க, குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ராபின்ஸ், அது எல்லாம் வந்து காலமுறை கிச்சு 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 கிச்சுட்டு ஒரே சவுண்டாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். நான் காலம்பரம் என்னென்னா சும்மா சில சமயம் ஒரு டீ எடுத்துகிட்டு ஏதாவது பிரெட் டோஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, என் பிரெட்டை எல்லாத்தையும் பிடிங்கி அதுவே சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் நம்ம தோட்டத்தில். நிறைய பேர் தோட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க, ஏன்னா நிறைய எனக்கு மெசேஜில் வரும், அக்கா எனக்கு தோட்டம் இல்லை, ஆனால் அவங்க தோட்டம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய பூக்கள் பூக்கிற பிளான்ட்ஸ்லாம் வளர்க்கலாம். ஈவன் ஒரு சின்ன பால்கனி மாதிரி இடம் இருந்தால் கூட கப்புலையே நம்ம நிறைய வச்சு வச்சு வளர்க்கலாம். அதனால் ஒரு சின்ன இடமோ பெரிய இடமோ இடத்த மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மண்ணை வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச காய்கறி பிளான்ஸாக இருக்கலாம், அப்படின்னா பூக்களாக கூட இருக்கலாம். எது வேணுமானாலும் வச்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும் அதோடய அருமை. இங்கே பாருங்கள், பின்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன், போய் வேலை இடத்துல தூங்க போகிறேன்னா வேலை செய்ய போகிறேன்னா தெரியல. ஏன்னா என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா உட்காந்து செய்கிற வேலை மாதிரியே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுக்கிட்டே இருக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும், அங்கங்கே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதனால் நான் எப்போவுமே ஹெவியாக சாப்பிட்டுட்டு போகிறதே கிடையாது. போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டல்லாகிடும் உடம்பு. அதுவும் ரைஸு கண்டிப்பாக நான் சாப்பிடவே மாட்டேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஃபுல் சாப்பாடு முடிஞ்சிருச்சு.
என்னங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.